இந்த வருஷம் இந்த தயாரிப்பாளர் சங்க தேர்தல் வந்து தமிழ்நாட்டினுடைய எலெக்ஷனை விட பரபரப்பாக இருக்கிறது. கேள்விப்படுற விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கு. யாரோ ஒருத்தர் ஒரு அணியில் வந்து 32 இன்ச்சு டிவி தரேன்றாங்களாம், இன்னொருத்தர் கோல்டு காயின் தரேன்றாங்களாம், 10,000 ரூபா பணம் தரேன்றாங்களாம். எதுவும் எனக்கு வரல, வந்தாலும் தேவையில்லை என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இவ்வளோ பணம் செலவழித்தால் திருப்பி எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் ஜெயித்தவர்களுக்கு வரும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நான் வந்து ஆர்த்தி தட்டில் 10 ரூபா கூட போடாமல் எலெக்ஷனில் ஜெயிச்சவன். ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம், ஜெயித்தவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், யார் ஜெயித்தாங்க தோத்தாங்கன்னு அந்த சண்டையை தொடர்ந்து செய்யாமல் தயாரிப்பாளருடைய நலனுக்காக அக்கறையில் எடுத்தாக்க இந்த சங்கம் நல்லபடியாக தேறி வரும். ஏனென்றால் 13 கோடி ரூபாய் இதில் ஊழல் செய்யப்பட்டிருக்கிறது. யார் வந்தாலும் அந்த பணத்தை திருப்பி மீட்டெடுத்து கொண்டு வர வேண்டும். தவிர வந்து ரொம்ப சண்டை, இவ்வளோ சண்டை எதுக்கு? நான் ஒரு இடத்துல சும்மா போய் வேலை செய்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஏன் இவ்வளோ ஆத்திரமும் கோபமும் இருக்குன்னு தெரியவே இல்லை. அப்போ என்ன இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இதில் ஜெயிச்சு வர வேண்டியதுக்கு என்ன அவசியம் இருக்கிறது? அதை யோசிக்கணும். ஓட்டு போடுறவங்க தான் யோசிக்க வேண்டும். யாராக இருந்தாலும் நான் யாருக்கு ஓட்டு போட்டேங்கிறதெல்லாம் இல்லை சொல்ல மாட்டேன். நல்லவர்களுக்கு நான் ஓட்டு போட்டிருக்கேன், நேர்மையானவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்கேன், அவ்வளோதான். நேர்மையாக இருக்கிறவங்கள தான் இந்த பொது வெளியில் கொண்டு வரணும். ஸோ ரொம்ப சிறப்பான ஏற்பாடு பண்ணியிருக்கார் மாண்புமிகு நீதியரசர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தயாரிப்பாளர் சங்கம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன்.